வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துதல் மற்றும் விவசாயிகளை பாதுகாத்தல் என்பன தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் விசேட அவதானம். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் சில முறைப்பாடுகளுக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என தெரிவித்து இத்தாலியில் உள்ள இலங்கை பொதுமக்களுக்காக இணைய வழிமுன் நியமன முறைமை மீண்டும் அறிமுகம். இனி விரிவான செய்திகள். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துதல் மற்றும் விவசாயிகளை பாதுகாத்தல் என்பன தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான சில அமைச்சரவை பாத்திரங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர், விவசாயிகளுக்கு நிவாரணத்தை வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நுகர்வோருக்கு பொருட்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொடுப்பது குறித்தும் கடந்த முதலாம் தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட ஈஸ்டர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த அறிக்கை நேற்றைய தினம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அந்த ஆணைக்குழு அறிக்கையின் பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஏற்பட்டுள்ள அவசியத்தன்மை காரணமாக அதனை அடுத்த வாரம் முன்வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நோய் தொற்று அபாயம் காரணமாக கடந்த சில வாரங்களாக அமைச்சரவை கூட்டங்கள் காணொலி ஊடாக இடம்பெற்ற நிலையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டம் சில வாரங்களின் பின்னர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். வடமேல் மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கான நீர்வளங்கள் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த மாகாணங்களுக்கான நீர்வளங்கள் திட்டங்களின் முன்னேற்றம், அவற்றை துரிதமாக செயற்படுத்த வேண்டிய முறை மற்றும் 2024 ஆண்டளவில் அவ் அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்தல் தொடர்பில் அலரி மாளிகையில் பிரதமர் கேட்டறிந்து கொண்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சினால் ஓராண்டில் 125,000 புதிய நீர் இணைப்புகள் மாத்திரமே வழங்கப்பட்டிருந்த போதிலும் புதிய அரசாங்கத்தின் கீழ் ஓராண்டில் 400,000 புதிய நீர் இணைப்புகள் வரை வழங்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் கலாநிதி பிரியத் பந்து விக்ரம தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு முதல் 5,00,000 புதிய நீர் இணைப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும், எதிர்காலத்தில் புதிய நீர் இணைப்புகளை வழங்குவதை நெறிப்படுத்தி வீதிகளை உடைத்து தண்ணீர் குழாய்கள் பொருத்தப்படாது, அதற்கு பதிலாக சுரங்கப்பாதை வழியாக குழாய்களை பொருத்துவதன் மூலம் நீர் இணைப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இதுவரை நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் மாதாந்த வருவாய் 28 மில்லியனாக காணப்படுவதுடன் எதிர்காலத்தில் அதனை 40 மில்லியன் வரை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் நிசாந்த ரணதுங்க தெரிவித்தார். இதேவேளை 2024 ஆண்டளவில் அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு புதிய அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தற்போது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2011 முதல் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதி வரையில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 89,405 முறைப்பாடுகளில் 40,668 முறைப்பாடுகளுக்கு இதுவரை தீர்வு வழங்கப்படவில்லை என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய நாடாளுமன்ற குழுவான கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற கோப் குழு கூட்டத்தின் போதே இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கோப் குழுவின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதஹேரத் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் 2016, 2017, 2018 மற்றும் 2019 ஆண்டுகளுக்கான அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சிறுவர் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்காக 3,165 பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் தற்போது 2,392 குழுக்கள் மாத்திரமே இயங்கும் நிலையில் காணப்படுகின்றன. அத்துடன் முறைப்பாடுகள் தொடர்பிலான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக சட்டத்தை அமுலாக்கும் பிரிவில் ஒரு குழு மாத்திரமே கடமையாற்றி வருகின்றமை கவலைக்குரிய விடயம் என கோப் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் வசிக்கும் இலங்கையர்கள் குறித்து கவனத்தில் கொண்டு இணைய வழி முன் நியமன முறைமையினை இலங்கை பொதுமக்களுக்காக மிலானில் உள்ள இலங்கையில் உதவி தூதரகத்தில் வெளிநாட்டு அமைச்சு மீண்டும் அறிமுகப்படுத்தவுள்ளது. தற்போதுள்ள நோய் தொற்று நோயை தணிக்கும் வகையில் தேவையான சுகாதார முன்னெச்சரிக்கையை பின்பற்றி ரோம் மற்றும் மிலானுக்கு வெளியே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் நடமாடும் கொன்சியுலர் சேவை நடைமுறைப்படுத்தப்படும். இதேவேளை நோய் தொற்றினால் ஏற்பட்டுள்ள அபாயகரமான சூழ்நிலைகளிலும் கூட இத்தாலியில் உள்ள இலங்கை தூதரகங்கள் பொதுமக்களுக்கு தொடர்ந்தும் சேவைகளை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று மட்டும் நாட்டில் 774 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இதுவரை தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 75,428 உயர்ந்துள்ள அதேவேளை தொற்று உறுதியானோரில் 7,335 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன்
664 பேர் கொரோனா தொற்று சந்தேகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார்கள். இதேவேளை இலங்கையில் இதுவரை காப்பாற்ற முடியாதோரின் மொத்த எண்ணிக்கை 400 கடந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் மேலும் 6 பேரை காப்பாற்ற முடியாத நிலையிலேயே இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் இதுவரை காப்பாற்ற முடியாதோரின் மொத்த எண்ணிக்கை 403 உயர்வடைந்துள்ளது. முஸ்லீம் அடிப்படைவாதத்திற்கு வலுச்சேர்க்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்த்து கொண்டு பெரும்பான்மையின மக்களினால் தோற்றுவிக்கப்பட்ட அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையில் நீதியமைச்சர் அலி சஃப்ரி செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அதுரலி ரத்னதேரர் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்துள்ள அவர், முஸ்லீம் விவாக சட்டத்தை மேல்நாட்டு சட்டம், தேச வளமை சட்டம் ஆகிய பாரம்பரிய சட்டங்களுடன் ஒப்பிட முடியாது என்பதுடன் பௌத்த சாசனத்தை பாதுகாக்கவும் பௌத்த உரிமையை பாதுகாக்கவும் இயற்றப்பட்ட சட்டங்களை நீக்க பௌத்த மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றார். முஸ்லீம் விவாக சட்டம் குறித்து அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது இனங்களுக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நோக்கில் கருத்துரைக்கவில்லை. நான் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அலிசஃப்ரி நீதியமைச்சராக இருந்து பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் முஸ்லீம் விவாக சட்டத்தை நீக்க வேண்டுமாயின் கண்டி சட்டம், தேச வளமை சட்டம், மேல்நாட்டு சட்டம் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்று நீதியமைச்சர் குறிப்பிட்ட கருத்தின் நோக்கம் நன்கு புலப்படுகிறது. இது சட்டங்களினால் மனித உரிமைகள் மீறப்படவில்லை என்பதுடன் இவை நாட்டின் பொதுச்சட்டத்திற்கு உட்பட்டதாக உள்ளது. ஆனால் முஸ்லீம் விவாக சட்டம் காதி நீதிமன்றங்களினால் செயற்படுத்தப்படுகிறது. இது ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கைக்கு முற்றிலும் முரணானது. இதேவேளை முஸ்லீம் சட்டத்தினால் மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்த முடியும். இந்த விடயம் குறித்து நீதியமைச்சர் எம்முடன் நேரடியான பகிரங்க விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். கடந்த கால அமைதியின்மைகளின் போது தமிழ் மக்கள் மீதான கடுமையான அடக்குமுறைகளையும் அவர்களின் சொத்துக்கள் அடைக்கலம் கோரிய இடங்கள் அளிக்கப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தெரிவித்துள்ளார். இலங்கை குறித்து மனித உரிமை ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அவரை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, புலிகள் அமைப்பின் தலைவர்கள் என குற்றம் சாட்டப்படுபவர்கள் சரணடைந்த போதும் உயிர் சேதம் செய்யப்பட்டதை பார்த்திருக்கின்றோம். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த வேளை சேதத்திற்குள்ளான மருத்துவமனைகளின் மருத்துவர்களின் உதவிக்கான இறுதி குரலை நாங்கள் செவிமடுத்திருக்கின்றோம். இந்நிலையில் மனித உரிமை பேரவை உறுதியான விதத்தில் செயற்பட்டு இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்பு கூறலிற்கான மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரைகளை இலங்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன்படி தமிழர்களுக்கு எதிரான கடுமையான மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை எந்தவித தயக்கமுமின்றி பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்த வேண்டும் என அவர் கூறியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கூட்டணிக்குள் எழுந்துள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு தீர்வை காணும் கூட்டணியை பலப்படுத்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை இந்த விடயம் தொடர்பாக கட்சித் தலைவர் கூட்டம் எதிர்வரும் 25 இடம்பெறவுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஜனாதிபதிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் உரிய நிலை வழங்கப்பட வேண்டும் என விமல் வீரவன்ச குறிப்பிட்ட கருத்தை ஒரு தரப்பினர் பெரிதுபடுத்தி கூட்டணிக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டார்கள். இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் கூட்டணி அமைத்துள்ள பிரதான 10 கட்சிகள் அரசாங்கத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக வதந்திகள் வெளியாகின. ஆனால் அரசாங்கத்திலிருந்து வெளியேறும் நோக்கம் எவருக்கும் கிடையாது என தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினை பாதுகாக்க விமல் வீரவன்ச தலைமையில் 12 கட்சிகள் ஒன்றிணைந்த வேளையிலிருந்து அதனை சாதகமாக வைத்து தேவையற்ற குற்றச்சாட்டுகளை ஆளும் தரப்பினர் எமக்கு எதிராக முன்வைத்து வருகின்றார்கள். தேசிய வளங்களை பாதுகாப்போம் என்று அனைவரும் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்துள்ளோம். மாறாக அரசாங்கத்தில் கூட்டணி அமைத்துள்ளோம் என்ற காரணத்திற்காக பேச்சு சுதந்திரத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி அதனூடாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்த ஒரு தரப்பினர் ஆளும் தரப்புக்குள் செயற்படும் நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. கூட்டணியில் தற்போது ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளுக்கு எதிர்வரும் 25 இடம்பெறவுள்ள கட்சித் தலைவர் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்படும். அதேவேளை கூட்டணியை பலப்படுத்துவது குறித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.